ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃபேக்ட் டைஜஸ்ட். ஃபேக்ட் டைஜஸ்ட்டில் இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம், மித் வெர்சஸ் ஃபேக்ட்ஸ். ஃபுட் பற்றின ஆல்ரெடி நாங்கள் மூணு மித் வெர்சஸ் ஃபேக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவரை நீங்கள் பார்க்கலையா, எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த ஃபோர்த் பார்ட் கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இணைஞ்சிருங்க, இது உங்கள் ஃபேக்ட் டைஜஸ்ட். இந்த விஷயத்த நிறைய பேர் வந்து பண்ணியிருப்போம், நானும் பண்ணியிருப்பேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. நம்ம சாப்பிட்டுருப்போம், திடீர்னு நம்ம சாப்பிட்ற பொருள் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா, இப்போ தானே கீழே விழுந்தது, அது எடுத்து தூசி தட்டிட்டு உடனே சாப்பிட்ருவோம். உடனே அந்த பொருள் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஜெர்ம்ஸுமே அதில் ஒட்டாது. வீட்டில் சாப்பிட்டுட்டே இருப்போம், குறிப்பாக குழந்தைகளை பார்த்தீங்கன்னாக்கா சிப்ஸோ இல்லை பாப்கார்னோ கீழே போட்டுடுவாங்க. ஒரு 5 seconds அதை எடுத்து சாப்பிட்டாக்கா அது ஜெர்ம் ஃப்ரீன்னு நிறைய பெரியவங்களும் சொல்ல கேட்டிருப்போம். அதனால் தியேட்டர்லேயோ வீட்லேயோ எங்கேயா இருந்தாலும் அந்த கீழே விழுந்த பொருளை நம்ம எடுத்து சாப்பிட்டுடுவோம். இதுதான் தப்பான விஷயம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.1 second கீழே விழுந்தாலும் சரி, 10 minutes கீழே அந்த உணவுப் பொருள் விழுந்தாலும் சரி, அது கண்டாமினேஷன் லெவல்ன்றது ஒரே அளவு தான் இருக்கும். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேக்டீரியாஸ் வந்து அந்த 1 secondலேயே நம்ம வயிற்றுக்குள்ளார போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கீழே விழுந்துடுச்சேன்னு சொல்லிட்டு தயவு செய்து உங்கள் குழந்தைகளை வந்து அதை சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணாதீங்க. பொதுவாக நம்ம கறி கடையில் ஒரு கோழிக்கறியோ இல்லை ஒரு ஆட்டுக்கறியோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே நல்ல கழுவ சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க, ஒரு கறி வாங்குறீங்க அப்படின்னா 4-5 தடவை நல்ல சுத்தமாக நம்ம கழுவிடணும். இந்த மாதிரி கழுவுறதுனால கறியில் இருக்கிற எந்த ஒரு பாக்டீரியாவும் சரி, நமக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே வராது. இப்போ மார்க்கெட்லேருந்து கோழிக்கறியும் ஆட்டுக்கறியும் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம முதல் வேலையாக என்ன செய்வோம்னாக்கா அதை ஒரு 5-6 தடவை நல்லா அலசும். இந்த மாதிரி அலசும் போது தான் அதில் இருக்கிற கண்டாமினேஷன் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகும்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னாக்கா அதை 1 தடவை நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும், கறியை நல்லா நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டாலே போதும். இந்த மாதிரி 5-6 தடவை தண்ணியை வேஸ்ட் பண்ணி அலச வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக வளர குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, பசும்பால் தான். எல்லா நியூட்ரிஷன் வேல்யூமே அந்த பாலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பசங்களுக்கு அது நம்ம கொடுத்தே ஆகணும். நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளை பசும்பாலை குடிக்க சொல்லி நிறைய வற்புறுத்துவாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஒரு சில குழந்தைகளுக்கு ஏற்படும், மில்க் அலர்ஜியும் ஏற்படும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு பசும்பாலை குடிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க. அதில் இருக்கக்கூடிய கால்சியமாக இருந்தாலும் சரி, ப்ரோட்டீனாக இருந்தாலும் சரி, இல்லை விட்டமின் டியாக இருந்தாலும் சரி, மற்ற பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டில் அதிகமாகவே இருக்குது. அதனால் பசும்பால் குடித்தாதான் எல்லா சத்துக்களும் கிடைக்கும்ன்றது ஒரு மிகப்பெரிய மித். வெயிட் லெஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். நைட்டு, அதாவது ஆஃப்டர் 8 அப்புறம் உங்களுக்கு பசி எடுத்தால் கூட நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டுமே எடுத்துக்கூடாது. ஒரு சிலர் லேட் நைட்டில் சாப்பிட்டாக்கா வெயிட் கெயின் ஆகிடும் அப்படின்னு நம்பி லேட் நைட்டில் பசி எடுத்தாலும் கூட சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிவிட்டு பட்னியாகவே தூங்கிடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய மிஸ்கன்செப்ஷன். எதனால் அப்படின்னு கேட்குறீங்களா, உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணுனாக்கா கேலரி டெஃபிசிட்ன்றது தான் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். அதை விட்டுட்டு லேட் நைட்டில் சாப்பிட்றதால நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிடும்னு பயந்துக்கிட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் உங்களுடைய ஹை கேலரி ஃபுட்டை நீங்கள் வந்து லோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது சக்ஸஸ். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் ட்ரெண்ட் இருக்குது, தனியாகவே சில ஷாப்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நார்மல் ஃபுட்டுக்கும் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்துலையும் இருப்போம். கண்டிப்பாங்க, ஆர்கானிக் ஃபுட்ஸில் தான் அதிகமான நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆர்கானிக் ஃபுட்ஸ் ரொம்பவே நல்லது. ஆர்கானிக் ஃபுட்ஸ் சாப்பிட்டாக்கா அதில் அதிகமான சத்துகள் இருக்கிறதா நம்பி நிறைய பேர் வந்து அதை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஃபுட்டுக்கும் ஆர்கானிக் ஃபுட்டுக்கும் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூவில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஆனால் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் ஃபுட்டுன்றது பெஸ்டிசைட் ஃபெர்டிலைசர் ஃப்ரீயாக கிடைக்குது. நார்மல் ஃபுட்டையே ஒரு சில மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணி சாப்பிட்டீங்கனாக்கா அதையும் பெஸ்டிசைட் ஃப்ரீயாக ஆக்க முடியும்ன்றது தான் உண்மை. எல்லா பழங்களுமே நம்ம வந்து கழுவி சாப்பிட்ணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், வாட்டர்மெலன். வாட்டர்மெலன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
அதை நம்ம உள்ளே இருக்கிற ஃப்ரூட்டை மட்டும் தான் சாப்பிட போகிறோம். ஆனால் மேலே இருக்கிறது நீங்கள் எதுவும் கழுவ தேவையில்லை, கட் பண்ணி அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். தர்பூசணி போன்ற பழங்களை சாப்பிட்றப்ப நம்ம என்ன செய்வோம்னாக்கா, உள்ளார இருக்கிற ஃப்ரூட்டை தான் நம்ம சாப்பிட போகிறோம், அதனால் மேலே அதை வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறோம். இதுதான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு. மேலே வந்து நிறைய ஜெர்ம்ஸ் பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். அதை நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணும்போது அந்த கத்தியின் மூலமாக மேலே இருக்கிற ஜெர்ம்ஸ் வந்து உள்ளார இருக்கிற பழத்தில் போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் இனிமேல் தர்பூசணி போன்ற பழங்களையும் நல்லா அவுட்டர் சர்ஃபேஸில் வாஷ் பண்ணி சாப்பிட்றது தான் உண்மையில் ஒரு சேஃபான விஷயமாக இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பான ஒரு விஷயமாக பண்ணிக்கிட்டு இருப்போம். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சாப்பிட்றப்ப தண்ணி சில பேர் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வரும், இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது தான் உண்மை. சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா, சாப்பிட்றப்ப கம்ப்ளீட்டாக நீங்கள் வாட்டரை எடுத்துக்கவே கூடாது, இது வந்து உங்களுடைய டைஜஸ்டிவ் ப்ராசஸில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சி, விக்கல் எடுத்தாலும் சரி இல்லைனாக்கா தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி தண்ணி குடிக்கிறதே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. இது ஒரு தவறான ஹேபிட். நம்ம சாப்பிட்றதுப்ப தண்ணி குடிக்கிறப்ப நம்ம ஃபுட்டுடைய இன்டேக் கம்மியாகும். இது வந்து டைஜஸ்டிவ் ஜூஸில் எந்த மாதிரியான விளைவுகளையும் ஏற்படுத்தாது. நம்ம சாப்பிட்றப்ப நம்ம வயிறு ஃபுல்லாக தண்ணி இருந்தாலும் கூட இந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வந்து நம்மளுடைய ஃபுட்டை தான் செரிக்க வைக்குமே தவிர தண்ணி கூட அது எந்த விதமான ரியாக்ஷனையும் ஏற்படுத்தாது. அதனால் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கிறதுல தப்பே கிடையாதுன்றது தான் உண்மை. உங்களுடைய மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் நான் சொல்கிறேன். டெய்லியும் மூணு வேளை சாப்பிட்றதை நிறுத்திட்டு நம்ம அந்த மூணு வேளையை அஞ்சு வேளையாக பிரித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய மெட்டபாலிசமும் பூஸ்ட் ஆகும். நாள் முழுக்க மூணு வேளை சாப்பிட்றத அஞ்சு வேளையாக பிரித்து ஸ்மாலர் மீலாக சாப்பிட்லாம்னு நினச்சிட்டு நிறைய பேர் வந்து மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்னு நம்பிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய மிஸ்கன்செப்ஷன். இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுடைய ஃபுட் கிரேவிங் ஹேபிட்ன்றது குறையுமே தவிர நம்மளுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும்ன்றதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. சில பேர் இந்த மீல்ஸாக அஞ்சு வேளை பிரித்து சாப்பிட்றோம்னு நினச்சி ஓவர் ஈட்டிங் பண்ணுறதால வெயிட் கெயினும் அதிகமாக ஆகிடுது. அதனால் இந்த மாதிரி அஞ்சு வேளை சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. மூணு ஃபுல் மீல்ஸ் ரெண்டு ஸ்நாக்கிங் சாப்பிட்டாலே போதும். ஸோ மூணு வேளை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அஞ்சு வேளை சாப்பிட்டாலும் சரி நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி ரீச் ஃபுட் தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும். வெயிட் லாஸ் பண்ண போகிறாங்க இல்லை டயட்டில் இருக்க போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுப்பாங்கனாக்கா ரைஸை அவாய்ட் பண்ணிடணும். ஆனால் ஒரு விதமான ரைஸை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க டயட்டில். என்னன்னு கேட்டிங்கன்னா ஜவ்வரிசி. ஜவ்வரிசி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜவ்வரிசியை சாப்பிட்டாக்க வெயிட் லாஸ் பண்ணலான்றது ரீசன்ட் ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு மிஸ்கன்செப்ஷன். ஜவ்வரிசி உண்மையிலேயே வந்து கால்சியம் மெக்னீஷியம் ரிச் ஃபுட் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு கார்ப் ரிச் ஃபுட் கூட. அதனால் ஜவ்வரிசி சாப்பிட்றது வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக அசிஸ்ட் பண்ணாது. நிறைய ஜிம் ட்ரெய்னர்ஸ் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஒர்க் அவுட் மீலாக இந்த ஜவ்வரிசியை வெயிட் கெயினுக்காக தான் எடுத்துகிட்டு இருக்காங்களே தவிர வெயிட் லாஸ்க்காக கண்டிப்பாக இது அசிஸ்ட் பண்ணாது.